நலவே வந்து போருமான ஓகே ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும் அதை வந்து காய்கிட்ட வந்து மாட்டாம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வ்ளாக் டைப்லாம் பார்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் ஏன் இந்த ரெசிபியை வந்து தனியாகவே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் ஸோ நல்லா வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பராக பண்ண போகிறோம் ஸோ சூப்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ சாய் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேணும் செஞ்சு ஏன்னா அவங்க மோஸ்ட்லி இது இதுன்னு செலக்டாக கேட்க மாட்டாங்க பட் வந்து அவங்க கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு சரி அவங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக அதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்ய போகிறேன் ஸோ நான் சாப்பிட்ருக்கேன் பட் அம்மாலாம் ரெடி பண்ணுவாங்க சாப்பிட்ருக்கேன் பட் வந்து நான் ரெடி பண்ணதில்லை ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஸோ ஏதாவது சொதப்பிட்டேன் அப்படின்னா வந்து சாய் பயங்கரமாக திட்டமாட்டாங்க ஆக்சுவலாக நல்லா இல்லைன்னா கிண்டில் பண்ணுவாங்க ஸோ நாள் ஃபுல்லாக வந்து நம்மளை சிரித்து அப்படி ஒரு வெறுப்பேற்றுவாங்க பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காமல் அவங்களுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்தணும் ஸோ செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு அவங்கக்கிட்டே வந்து கேட்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எனக்குமே வந்து ஒரு குட்டி டாஸ்க் மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் அந்த ட்ரெண்டியாக உள்ளது அப்படின்னா நம்ம நிறையா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் எப்படி பார்த்தாலும் அதை நல்லா கொண்டு வந்துடுவோம் பட் அந்த ட்ரெடிஷ்னலான அந்த வே அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நான் எனக்கு கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன் ஸோ நமக்கு சரி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமா இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குமான்னு பார்த்து வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த வீடியோ என்னோட சேர்ந்து பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபைனலாக ஒரு நல்ல ரெசிபியும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற ப்ளாக்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் அந்த குழம்பு ஆக்சுவலா குழம்பு ஒரு லஞ்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம் அண்ட் அந்த குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புளி வந்து நான் ஊற வைக்க போகிறேன் புளி வந்து தண்ணி கலர் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா ஸோ நான் அதை எடுத்திருக்கேன் ஸோ அரிசி வாஷ் பண்ண தண்ணியில் குழம்பு வச்சோன்னா எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நம்ம எவ்வளோ புளி வேணுமோ அதை நம்ம ஊற வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாக வந்து உரித்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் தோல் இருக்கு எடுத்துடணும் ஸோ சின்ன வெங்காயம் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூண்டு இதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் மொச்சக்கொட்டை குழம்பு ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் கத்திரிக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் மொச்சக்கொட்டை இருக்குது பட் வந்து இந்த முருங்கைக்காய் இருக்குன்னா வாசனைக்காக அது குழம்புன்னு கொஞ்சம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக நான் எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் வேணும்னா கத்திரிக்காய் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அண்ட் சின்னதாக இருக்கிற தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன் ஸோ தேங்காய் நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊற்றணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் எடுத்தாச்சு ஸோ இப்போ புளி வந்து நல்லா ஊறிடுச்சு இதை கரைச்சி எடுத்துடலாம் அடிஷ்னலாக அதை சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க அந்த மசாலா பொடியெலாம் போடுவோம் இல்லையா ஸோ மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காய் பவுடர் ஸோ அந்த மாதிரி தான் அதெல்லாம் எப்போ வந்து ஆட் பண்ணணும் பார்க்கலாம் முக்கியமாக வந்து இந்த குழம்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணுவாங்க பொடி ஒன்று ஸோ அதை தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி குழம்பு ஏதாவது பண்ணும்போது எப்போவுமே நான் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த மண் பாத்திரத்தில் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க ஸோ நான் வந்து செலக்டடாக சிலது வாங்கி வச்சுருப்பேன் இந்த மாதிரி ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காகவே
ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டு கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து சாய்கிட்ட வந்து மாட்டாமல் செம்ம டேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து ஆக்சுவலாக நான் வந்து பார்த்துருக்கேன், அம்மா ரெடி பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன், நிறைய சாப்பிட்ருக்கேன். ஸோ முன்னாடி கல்யாணத்துக்கு முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக மறந்தே போயிடுச்சு இந்த ரெசிபி. சரி, இந்த மாதிரி குழம்புலாம் ஒரே மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஏன் உனக்கு தான் செய்ய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இல்லையே அம்மா பண்ணுவாங்கன்னு அப்போ தான் அந்த மொச்சக்கொட்டி ஆக்சுவலாக ஞாபகத்துக்கு வருது. ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நல்லபடியாக வரணும், சொதப்பிடக்கூடாது, அதான் வந்து மெயினு. ஓகே, ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ஃபுல்லாகவே வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் மண்பானையில் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயை ஃபுல்லாக வந்து நீங்கள் சேர்த்துட்டு இப்படி எல்லா பக்கமும் வந்து சுற்றி விட்டு கடுகு உப்பம் பருப்பு எவ்வளோ மொச்சை வேணுமோ அந்த மொச்சையை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃப்ளேம் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். சில பேர் முருங்கைக்காய் வந்து சேர்க்க மாட்டாங்க, ஆனால் அம்மா பண்ணுறது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சேர்த்து பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முருங்கைக்காய் வாசனையோட. புளி வந்து நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அண்ட் வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அண்ட் வந்து சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு. ஸோ நான் மூணுமே தான் சேர்க்க போகிறேன். ஸோ தனி மிளகாத்தில் சேர்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் காரம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நான் வேக விட்டுட்டுருக்கேன். ஸோ இதுவே வந்து ஒரு 5-7 minutes பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி சேர்க்கணும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு குக் பண்ணாமல் நீங்கள் புளி சேர்த்திங்க வேகாமல் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. உப்ப
உப்பு சேர்த்தாச்சு. அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா பெருங்காய பவுடர் வந்து சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அந்த குழம்பு மசால் பொடி ரெடி பண்ண போகிறோம். அது வந்து கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அண்ட் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. நான் ஆல்ரெடி வெந்தயம் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது மூணு தான். இதை நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஸோ நான் சீரகம் மிஸ் பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கிறோம். ஸோ சீரகமும் சேர்த்தாச்சு. இது நாலு பொருளையுமே நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மிக்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணி ஸோ குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா பவுடர் மாதிரி ஆகணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வந்து மூடி போட்டு இதை நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். வாசனை வந்து நல்லா வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான அளவுக்கு வரும். நம்ம போட்டிருக்க காய், அந்த பருப்பு எல்லாமே வந்து மொச்சக்கொட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ஸோ வந்து அந்த மொச்சக்கொட்டை 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். நான் நைட்டே ஊற போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து நான் தனியாக குக்கர்லலாம் அதை நான் வைக்கல. இன்னொரு விஷயம், இது இந்த மண் பாத்திரத்தில் பண்ணுறதுனால நீங்கள் வந்து குக்கரில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நான் ஸ்டிக்லலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 விசில் விட்டுட்டு சேர்த்தா தான் அது வந்து நல்லா வெந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, மிளகு, சீரகம் அதெல்லாம் சேர்த்தது. ஸோ அது எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, நல்லாவே வந்து போருமானது. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வெல்லம் வந்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்துருக்கிற அந்த காரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி உடச்சி லைட்டாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் தான். ஒரே ஒரு கொதி வந்தா போதும், நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடும். தேங்காய் அரைச்சி ஊத்த மறந்துடாதீங்க. ஸோ நான் கொஞ்சமா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு துருன தேங்காய் வந்து அரைச்சி அதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மசாலா பொடி வந்து நான் சேர்த்திருக்கேன். ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கடகடன்னு பண்ணணும் அப்படின்னா பண்ணிடலாம். பட் ஷூட் பண்ணுறது அப்படின்றதுனால தான் கொஞ்சம் வந்து லேட் ஆகும். நல்ல ஒரு வாசனை அது மட்டும் கட்டியும் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு. எனக்கு அதுதான் வந்து பயம். ஸோ குக்கரில் வைக்கணுமா இல்லை வந்து அப்படியே நம்ம வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா வந்து குக் ஆயிருக்கு. இப்போ ஃபைனலாக நான் டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு உப்புலாம் சரியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ சாய் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க எதிர்பார்த்த டேஸ்ட் வந்து வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே சொல்லட்டும். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். ஸோ மறக்காமல் மேலே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த குழம்புக்கு நல்ல ஒரு அடிஷ்னலான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் மட்டும்தாங்க பண்ணணும். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். நம்ம குழம்பு எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த நார்மல் பாத்திரத்தில் காட்டுறது எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், அவ்வளோ தீக்காக நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே ஒரு மாதிரி நல்லா இருக்குது, நல்ல ஒரு வாசனை. ஸோ சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சாய் வந்து சொல்லட்டும். நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன், இருந்தாலும் பார்த்திங்கன்னா மேலே இன்னும் வந்து அந்த கொதி அடங்கலை. ஸோ அதனால தான் சில குழம்புலாம் வந்து நம்ம மண் பாத்திரத்தில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மத்தம் போடாத
நல்லா வந்து இந்த அளவுக்கு திக்கா வேணும் அப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லனா கொஞ்சம் தண்ணியா வேணும்னா கூட நீங்க தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ ஸ்டார்டிங் எனக்கு திக்கா இருந்தா வேணும் அப்படிங்கற மாதிரி இருந்தது. சோ அதனால நான் தண்ணி கம்மியா தான் சேர்த்திருக்கேன். நான் ஸோ இந்த ரெசிபி வந்து இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதுலன்னா கண்டிப்பாக அந்த குழம்பு வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இந்த பேட்டர்னில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சொல்லுங்கள், சாப்பிட்டு விட்டா இருக்கீங்களே.